அனைவருக்கும் வணக்கம். தூதுவளை இந்தியாவில் அனைத்து இடங்களிலும் பயிராகிற கற்பக மூலிகையில் ஒன்று. இதற்கு தூதுவளை, சிங்கவல்லி, அலர்க்கம்னு பல பெயர்கள் இருக்கு. இது இந்தியா முழுவதும் தோட்ட வேலிகளில் வளருற ஒரு வகை கொடி. இது சிறு முட்கள் நிறைஞ்சு காணப்படும். இதன் இலை, பூ, காய், வேர்னு அனைத்தும் மருத்துவ பயன்களை கொண்டது. தூதுவளையோட மருத்துவ பயன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இயற்கை உணவுகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெய்லி டிப்ஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஃபேஸ்புக் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் இயற்கை உணவுகள் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. தூதுவளை இலையை பறித்து நல்லா சுத்தம் செஞ்சுட்டு அதோட மிளகு, சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி துவையல் செஞ்சு ஒரு மண்டலம் சாப்பிட்டுட்டு வந்தால் உடலுக்கு வலு கொடுப்பதோடு மட்டும் இல்லாமல் இருமல், இறைப்பு, சளி முதலியவற்றை நீக்கும். தூதுவளையில் கால்சியம் சத்து அதிகமாக நிறைஞ்சிருக்கனால எலும்பையும் பற்களையும் இது பலப்படுத்தும். அதனால் தூதுவளை கீரையை பருப்போடு சேர்த்து சமைச்சு 48 நாட்கள் சாப்பிட்டுட்டு வரணும். தூதுவளையை நல்லா அரைச்சி அடை போல் செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தால் தலையில் உள்ள கபம் குறையும். காது மந்தம், இருமல், நமைச்சல், பெருவயிறு மந்தம் போன்றவற்றிற்கு தூதுவளை கீரை சிறந்த மருந்தாகும். இரத்த சோகை பிரச்சனை தீர தூதுவளை பொடியை எருமை மோரில் கலந்து சாப்பிட்டா இரத்த சோகை நீங்கி சிவப்பு இரத்த அணுக்கள் விருத்தி உண்டாகும். சர்க்கரை வியாதிக்கு சிறந்த மருந்தா தூதுவளை இருக்கு. இது கசப்பு தன்மை அதிகம் கொண்டதால் சாப்பிட்ட உடன் சீக்கிரமா செயல் புரிஞ்சு இரத்தத்தில் இருக்க சர்க்கரையை கட்டுக்குள் கொண்டு வருது. தூதுவளை பொடியை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தா வெகு விரைவிலேயே நீரிழிவு கட்டுப்படும். தூதுவளையை உணவுல சேர்க்கறதுனால மூளையில இருக்க செல்கள் வலிமையடையும். இதனால மூப்பு அடைஞ்ச காலத்தில் நினைவாற்றல் குன்றாமல் இருக்கும். அதே போல குழந்தைகளுக்கு தொடர்ந்து தூதுவளைய உணவில் சேர்த்து வர அவர்களின் நினைவு திறன் அதிகமாகி படிப்பில் சிறந்து விளங்குவாங்க. தூதுவளைய உணவில் சேர்த்துக்கிறது மூலமாக உடல் இயற்கையாகவே எதிர்ப்பு சக்தியை பெற்றுடும். அதனால் பல்வேறு தொற்று வியாதிகளில் இருந்து தப்பிச்சுக்கலாம். தூதுவளை கண் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு நல்ல தீர்வாகும். தூதுவளை சாப்பிட்டுட்டு வந்தால் கண் எரிச்சல் தீரும், கண் வலி சரியாகிடும். மேலும் கண் பார்வை குறைபாடுகள் நீங்கி கண்கள் வலிமை அடையும். தூதுவளை செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்த்திடும். மேலும் ஜீரண சக்தியை அதிகரிக்கும். நரம்பு தளர்ச்சி போன்ற பாதிப்புக்கு ஆளான ஆண்களுக்கு ஆண்மை குறைபாடு காணப்படும். இவங்க தூதுவளையை உணவில் தேவையான அளவில் சேர்த்துக்கிறது மூலமாக உடல் வலுவடைஞ்சி நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். எதிர்பாராத விதமாக ஒருத்தவங்களை தேள், பூரான், தேனி, வண்டுகள் போன்ற விஷ பூச்சிகள் கடிச்சிட்டா அவங்களுக்கு தூதுவளை இலை பொடிய தண்ணீரில் கலந்து சாப்பிட தரதுனால அவங்களுக்கு விஷ முறிவு ஏற்படும். தூதுவளையை அடிக்கடி பயன்படுத்தினா புற்றுநோய் வராமல் தடுக்கலாம். தொண்டை புற்று, கருப்பை புற்று, வாய்ப்புற்று ஆகியவற்றிற்கு தூதுவளை மருந்து மிக்க நல்ல பலனை கொடுத்துருக்கு. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கோன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இன்னும் இயற்கை உணவுகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்டேட் பண்ணுற வீடியோ உங்கள் கவனத்துக்கு வந்து சேரும். நன்றி.